ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்ம சிறப்பு விருந்தினராக சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரியாமா. இப்பதான் சமீபத்துல வந்துட்டு மாரிதாசோட கைதை பத்தி நம்ம ரொம்ப பரவலா பேசிட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு வந்து அவர் மீது தொடுக்கப்பட்டிருந்த 5 வழக்குகளும் ரத்து செய்திருக்கு உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? 5 செக்ஷன், ஒரே வழக்கு. அந்த ஒரு மிஸ்டர் சுவாமிநாதன் கிட்ட எதிர்பார்த்த விஷயம் தான் நடந்திருக்கு. அவர் வந்து அபார்ட் ஃப்ரம் இஸ் கிரெடென்ஷியல் அஸ் அன் ஆர்எஸ்எஸ் அஸ் சங்கி, அவர் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காரு நிறைய இதுக்கு முன்னாடி கூட. ஒரு இன்ஃபேக்ட் ஒரு என்னோட வக்கீல் எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க, மாவோயிஸ்டோட ரிமாண்டே வந்து ஒரு டார்கெட்டட் மாவோயிஸ்டோட லாயர் முருகனோட என்னடா கேஸ் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, அவருக்கு பெயில் கிராண்ட் பண்ணிட்டாரு. ஆனால் எஃப்ஐஆர் ஸ்குவாஷ் பண்ணது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கு எல்லாத்துக்கும். தட் இஸ் இன்வெஸ்டிகேஷன்ல ஸ்டே பண்ணலாம், இதெல்லாம் பண்ணியிருக்கலாம், பட் எஃப்ஐஆர் ஸ்குவாஷ் பண்ணுற அளவுக்கு போயிட்டார். பட் பரவாயில்ல, மாரிதாஸ் மேலே இதுக்கு மேலே நிறைய கேசஸ் இருக்கு. பட் ஆனால் இந்த மாதிரி ஜுடிஷியரியை வந்து யூஸ் பண்ணுறது தெரில. எங்கள் மேலே இருக்கிற வழக்கெல்லாம் அந்தளவுக்கு சீக்கிரமாக போயிடுமான்னு தெரில. நாங்கள்லாம் 12 இயர்ஸ் 13 இயர்ஸாக ஒரு கேஸ் பின்னாடி போயிட்டே இருக்கோம். பட் யா இல்ல, ஒரு எஃப்ஐஆர் ஸ்குவாஷ் பண்றதுன்றது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் மாரிதாஸ் முதல் யாருன்றது தெரியணும். அவருக்கு இவ்வளவு எஃபர்ட் போட்டுட்டு அதை ஸ்குவாஷ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நோ, ஆப்வியஸ்லி இந்த பிஜேபிக்கு ஒரு தயக்கம் என்ன இருக்குன்னா, கூட வந்தவங்கெல்லாம் பிஜேபி கூட போறவங்கலாம் பைத்தியக்காரனா இருக்கான். அந்த பைத்தியக்காரங்கெல்லாம் கேஸ்ல மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருந்தா அப்புறம் காப்பாத்தலன்னா அந்த பேருக்கு எவன் வருவான் பின்னாடி? ரொம்ப கஷ்டப்பட்டு பிஜேபி ஆளுங்களை சேர்த்திருக்கு, அப்புறம் இங்க ஆளுங்களை பிடிச்சி பிடிச்சி உள்ள போட்டிங்கன்னா கிரைம் பண்றாங்க, கிரிமினல் ஒஃபென்சஸ் பண்றாங்க, உள்ள போதான் தீருவாங்க. இவங்களும் ஊர்ல இருக்கிற அனைத்து கிரிமினல்ல சேர்த்துக்கிட்டாங்க பிஜேபியில. இப்போ நான் ஒயிட் வாஷ் எவ்வளவு தூரம் பண்ண முடியும்? சில கேசஸ் ஆகதான் தீரும், உள்ள போகத்தான் தீரும். அந்த டைம்ல கெத்த காட்டணும்ல. நாங்க அண்ணாமலை சொல்ற மாதிரி, நாங்க 17 ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்கோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கோம், அமித்ஷா இருக்காரு, எங்க பின்னாடி மோட்டாபாய் இருக்காரு, சேட்ஜி இருக்காங்க, அம்பானி அடானியோட கருணை இருக்கு, அதை ப்ரூவ் பண்ணோம்ல. ஏன்பா உனக்காக முட்டு கொடுத்து கொடுத்து பேசினாலும் உள்ள போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணு கேக்குறாங்கல்ல? கண்டிப்பா இல்ல, இது இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு ஒரு கேஸை எடுத்துட்டு இவ்வளவு சீக்கிரம் அதுக்கான ஒரு ரத்து செய்ய வேண்டிய அவசியம் என்னவா இருக்கும் உங்களோட பார்வையில? இது எப்படி இருக்கு? இல்ல, இதான் சிம்பிளா சொல்றேங்க, அவங்களுக்கு ஒரு நிபுணம் இருக்கு. இன்னைக்கு நாங்க யார் வேணா எங்க கிட்ட வந்தா நாங்க அவங்கள காப்பாத்துவோம், ஹுக் ஆர் க்ரூக்ல காப்பாத்துவோம். நீ எது வேணா பண்ணு, நீ பிஜேபியில வந்துட்டியா, நீ கிரிமினலா, நீ அந்த கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டேரு, ஆனா பிஜேபியில் இரு. அவங்க நிபுணம் அவ்வளவுதானே. அனைத்து ஊர் ஃபுல்லா இருக்கிற கிரிமினல்ஸ், ஊர் ஃபுல்லா இருக்கிற கரப்ட் ஆளுங்களா சேர்த்துட்டு தான் இருக்காங்க, உள்ள வாங்கிட்டே தான் இருக்காங்க. அசாம் எடுத்துக்கோங்க, பெங்கால் எடுத்துக்கோங்க, யூபி எடுத்துக்கோங்க, மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க, எந்த ஸ்டேட் வேணா எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, எவன் கிரைம்ல ஈடுபட்டு இருக்கானோ அவன் பிஜேபியில போய் சேர்றான். அப்ப நாங்க பாதுகாப்பு கொடுப்போம், அதனால நீ வா, எங்க கிட்ட வா, நாங்க பாதுகாப்பு கொடுப்போம். அப்ப இந்த அரெஸ்ட்னால அந்த பிம்பம் உடையுது இல்ல, ஐயோ இவங்க கிட்ட பாதுகாப்பு இல்லைன்ட்டு. இல்ல, இதற்கு முன்பு வந்துட்டு கிஷோர் கே சுவாமி, அதுக்கப்புறம் வந்துட்டு கல்யாணராமன் எல்லாம் கூட அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அவங்களும் பிஜேபி சப்போர்டர்ஸ் தான். அவங்களுக்கு இல்லாத ஒரு இது வந்துட்டு மாரிதாஸ்க்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ், அவ்வளவு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கிற விஷயம் எதற்காக? ரீச் தாங்க, அவ்வளவுதான். என்ன இருக்கு, சில இந்த கல்யாணராமனுக்கு இந்த கிஷோர் சுவாமி எல்லாம் இவங்க எல்லாம் லைபிலிட்டிஸா இருப்பாங்க. மாரிதாஸோட ரீச் இருக்கு, ஆப்வியஸ்லி ரீச் இருக்குல்ல, யூடியூப்ல ரீச் இருக்கு, ஃபேஸ்புக்ல ரீச் இருக்கு. அந்த ரீச்சை வந்து எப்படி உற்ற முடியும்? இல்ல, மாரிதாஸ் இஸ் பிஜேபி ன்னு சொல்றீங்களா இல்ல சப்போர்ட்டர் ஆஃப் பிஜேபி ன்னு சொல்றீங்களா? இல்ல, அவன் சப்போர்ட்டர் பிஜேபி, அவன் பிஜேபி, இட் டசன்ட் மேக் எ டிஃபரன்ஸ் டு மீ. எனக்கு அது அது மக்களுக்கு டிஃபரன்ஸ் ஆக கூடாது. ஹி இஸ் எ ரைட் விங், ஹி இஸ் எ ரைட் விங் சீப் ஃபேக் நியூஸ் மாங்கர். ஹி இஸ் ஸ்ப்ரெடிங் லைஸ், ஹி இஸ் ஸ்ப்ரெடிங் டிவிஷன் அமங்ஸ் திஸ் கண்ட்ரி. கம்யூனல் ஹார்மனிக்கு ஒரு பெரிய ஆபத்து தந்தாலு, அவ்வளவு சிம்பிளான டிஸ்கிரிப்ஷன் அவனுக்கு. அந்த மாதிரி ஆளுக்கு பிஜேபி பிடிக்கும். ஓகே, நீங்க இவருக்கு தீர்ப்பு கொடுத்த விஷயத்தை பாக்குறப்ப வந்துட்டு இதற்கு முன்னாடி இது தேசிய கீதம் பத்தியுள்ள ஒரு பேச்சு வந்து அந்த நீதிபதி தான் வந்துட்டு இதை கொடுத்திருக்காரு. இப்போ அது அவர்கிட்ட இருந்து இது நியாயமா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா? இல்ல, ஆக்சுவலி நியாயம் பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் ஹி ஷுட் ஹவ் குவாஷ் தி எஃப்ஐஆர். அந்த அந்த எஃப்ஐஆர்ல செக்ஷன்ஸ் வந்து தப்பா போட்டிருந்ததுன்னா, லால மேட் அவுட் ஆகலன்னா கேஸ் சி, போலீஸ் எப்பவுமே ஸ்மார்ட்டா இருக்கான்னு சொல்ல முடியாது இல்ல. போலீஸ்காரங்க எப்பவுமே எஃப்ஐஆர் போட்டா முட்டாள்தனமா தான் போடுவாங்க. இது ஒரு முட்டாள்தனத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு, அதுக்கு ஆல்டரேஷன் சஜஸ்ட் பண்ணிருக்கலாம். பட் இந்த அளவுக்கு சீக்கிரமா ஒரு 5 டேஸ்லயே எஃப்ஐஆர் ஸ்குவாஷ் ஆகுறது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. அபார்ட் ஃப்ரம் திஸ் எஃப்ஐஆர், மாரிதாஸ் அவர்கள் கைது செய்த அன்னைக்கு வந்துட்டு
அந்த மதுரை கேப்புதூர் அந்த காவல் நிலையத்துல வந்து சாலை மறியல் எல்லாம் நடத்திருக்காங்க. அவ்வளவு பெரிய லீடரா மாரிதாஸ் நீங்க திரும்ப திரும்ப இல்ல சொல்லாதீங்க. இல்ல பிரியாமா, பிஜேபி பிஜேபிக்கு இது சில பேர் தான் தொங்கறதுக்கு இருக்காங்க. பிஜேபி இந்த சில பேர் வச்சு தொங்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அந்த ஆளுங்களே தூக்குல மாட்டி விட்டா என்ன ஆகுதுன்ட்டு தான் இவ்வளவு கதறல் இருக்கு பிஜேபிக்கு. வேற என்ன இருக்கு? மதுரையில என்ன ஃபேன் ஃபாலோயிங் இருக்குங்க அவருக்கு? பப்ளிக்ல வர சொல்லுங்க பாக்கலாம். மாரிதாச மதுரையில எவனும் பப்ளிக்ல பார்த்தது இல்ல, வீருட்டே வெளியே வரது இல்லையா? அந்த ஆளுக்கு அவ்வளவுதான் இருக்கு. இவன் பெரிய ஊழல் ஏதோ கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரா? அது ஏதோ ஒரு பெரிய பெரிய இதெல்லாம் has done some good thing in his life apart from spreading hatred. Okay. Hatred spread பண்றது, communal violence உண்டாக்குற மாதிரி ஒரு பேச்சை வைக்கிறது, கார்பரேட் கார கைக்குலி ஆவறது, பிரைவேடைசேஷனை புஷ் பண்றது, பக்க ரைட் விங் இல்ல கண்டிப்பா ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸ்க்கு ரொம்ப பயங்கரமான ஆப்டான இவன் ஒரு கேண்டிடேட் இருந்தாலே. ஸோ ஆப்வியஸ்லி அவனை காப்பாற்றத்தான் பண்ணுவாங்க. அவனை காப்பாற்றலாம், அப்புறம் யாரை காப்பாற்ற போறாங்க? இல்ல காப்பாற்றுதல்ன்றது ஒரு பக்கம், பட் என்டையர் சோசியல் மீடியா இஸ் டாக்கிங் அபவுட் திஸ். இதுல வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கணும்னா, ஹி ரோட் அபவுட் முப்படை வீரரை பத்தி தான் எழுதியிருக்காரு அவரு. ஒரு அவரோட மரணத்தை வந்துட்டு விமர்சிச்சு எழுதியிருக்காரு. அப்போ எவ்ரிவன் கேன் ரைட் எனிதிங்ன்றது தானா, இல்ல இதெல்லாம் கருத்துரிமையில வருதுங்களா? இல்ல எப்படி கருத்துரிமை வரும்? நீங்க வந்து ஒரு இப்போ இன்னைக்கு ஜஸ்டிஸ் வந்துட்டு அவங்களுக்கு நியாயமா வந்திருக்குல்ல, சோ இது கருத்துரிமையில வரும்னு அதான் அர்த்தம். The judge has to analyze every word. See, FIR என்ன ஆயிருக்கு, ஜட்ஜ் எப்படி இந்த ட்வீட்டை பார்த்துருக்காங்கன்னு தெரியல, பட் மற்ற பொதுமக்களுக்கு இந்த ட்வீட்டை பார்க்கும் போது, ஸோ தமிழ்நாட்டில் ஏதோ சதி திட்டம் நடந்திருக்குன்னு தான் சொல்லுவாங்க. சதி திட்டம் நடந்திருக்கா? நடந்திருக்கா? யாருக்கும் நம்பிக்கை இருக்கா? இங்க இருக்கிற போர்சஸ் எல்லாம் யாரும் அந்த ஹெலிகாப்டர் வந்து எப்படி ஹெலிகாப்டர் வந்து நீங்க இது பண்ணிடுவீங்க? தமிழ்நாடே கொச்சப்படுத்துற மாதிரி தானே ஆகிப்போச்சு இல்லையா? அதுதான் தப்பே இல்லைன்னு தானே இப்ப இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அவரோட பார்வை அப்படி இருக்கு. தமிழ் தாய்க்கு வாழ்த்துக்கு, தமிழ் தாய்க்கு பாடும் போது எந்திரிக்க தேவையில்லைங்கிறாருல அவர் தானே. சோ வாட் ஆர் வி கேன் யாருக்காக, அந்த சாமியாருக்காக சொன்னார்ல. இல்ல அதுதான் என்னோட கேள்வி. இப்ப வந்துட்டு அடுத்தவங்க இப்ப சோசியல் மீடியால எழுதுறது எதை பத்தி வேணா எழுதலாமான்றதுதான் கேக்குறேன். சோ இதுவே வந்துட்டு தவறு இல்லைன்னு ஆயிடுச்சு. எப்படி தவறு இல்லாம ஆயிடும்? அவர் ஒரு ஜட்ஜு சொன்னனால ஒரு சட்டம் மாறிடாதுல்ல? சட்டம் இருக்குல்ல, லா ஹஸ் நாட் சேஞ்ச். ஜட்ஜு ஒரு பர்சனல் டிசிஷன் எடுத்திருக்காரு. திஸ் கேன் பி அப்பீல்ட் ஆல்சோ. ஓகே, திஸ் கேன் பி அப்பீல்ட் இல்லைங்களா? ஷூர்லி திஸ் கேன் பி அப்பீல்டுங்க. திஸ் கேன் பி அப்பீல்ட் ஷூர்லி. அண்ட் திஸ் நாட் த ஒன்லி கேஸ் ஆன் மாரிதாஸ் இல்ல, இப்ப தர ஃபைவ் மோர் கேசஸ் நினைக்கிறேன் இப்போ. ஆமா, இப்ப அடுத்த கேஸ் வந்துட்டு அந்த நியூஸ் 18ல அவர் அந்த ஃபேக் இமெயில் அப்புறம் ஏதோ பாருங்க, இன்னும் ரெண்டு மூணு கேஸ் வந்திருக்கு. குற்றங்கள் பண்ணி முடிச்சிட்டாரு, அவருக்கு சிறை ஆகணும், தண்டனை கிடைக்கணும் அவருக்கு. நான் என்ன சொல்றேன், இப்ப ஜெயிலுக்கு போலனாலும் பரவாயில்ல, சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகி தண்டனை கிடைக்கணும், ட்ரையல் ஓடணும் கோர்ட்ல. ஓகே, இந்த இந்த தீர்ப்புக்கு வந்துட்டு இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு கவர்னரை பார்த்து சந்திச்சுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. இது ஏதாச்சும் பண்ணிருக்காரு இல்ல? அதை சந்திச்சிருக்காரு. ஓகே ஃபைன், இந்த தீர்ப்புக்கும் அதுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆப்வியஸ்லி இருக்கு இல்லங்க, பிஜேபி இஸ் புஷிங் இட் வெரி டைட்லி இல்ல, எப்படி இது சம்பந்தம் இல்லாம இருக்க போகுது? ஓகே, பிஜே இந்த தீர்ப்பு ஆக்சுவலி நேத்தே வர வேண்டியதான், ஏதோ கம்ப்ளைண்டட் ஒரு அட்வொகேட் வரலையா? ஓ ஓகே, இவரோட இவரோட அட்வொகேட் வரலையா? மாரிதாஸ் அட்வொகேட் கோர்ட்டுக்கு வரலையா? இல்லாட்டி நேத்தே வர வேண்டிய தீர்ப்பு வளருது. ஆப்வியஸ்லி பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம இந்த தீர்ப்பு வரவே முடியாதுங்க. Okay. It is very clear. அதுல இன்னும் டவுட்டே இல்ல, சொல்லிட்டேன்ல, சங்கி ஜட்ஜ் சங்கி கிரிமினல் எப்படி ஆகும் போது? அது இல்ல பார்ட்டி வைஸ் இந்த மாதிரி பண்றப்ப வந்துட்டு அடுத்தவங்களுக்கு ஒரு வழக்கத்தை ஒடுக்கறதுக்கோ இல்ல ஒரு எனக்கு நீதிபதிகள் எனக்கு நியாயத்தை கொடுப்பாங்க அப்படின்னு எது? பிரியாமா, ரேப்பான பொண்ணுங்களை உள்ள தள்ளிடுறாங்க, நீங்க வேற. ஒரு பொண்ணு ரேப் ஆயிட்டா அந்த பொண்ணை எடுத்து உள்ள வச்சிருக்காங்க ஜெயில. ரேபிஸ்டோட அதிக நாள் அந்த பொண்ணு ஜெயிலுக்குள்ள இருந்திருக்கு. யூபியில சின்மயானந்தா எக்ஸ் மினிஸ்டரோட கேஸ்ல. இது இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல் பார்ட்டி தட் இந்தியா ஹஸ் எவர் சீன். இந்தியாவில இந்த அளவுக்கு கிரிமினாலிட்டி எந்த கட்சியும் பண்ணதில்லை, எந்த பார்ட்டியும் பண்ணதில்லை, அனைத்துலயும். ஏன்னா ஓப்பனா ஹார்ஸ் ட்ரேடிங் பண்றாங்க. அன்னைக்கு ஒரு காலம் இருந்தது, இதே கட்சியில பங்காரு லக்ஷ்மண் 1 லட்சம் ரூபாய் வாங்கினதுக்கு
பிரசிடென்ட் போஸ்ட் விட்டுட்டு போனவர் பிஜேபியிலேயே. இதே ஒரு வாஜ்பாய் காலம் இருந்தது. எவ்வளவு மோசமான நிலைக்கு எவ்வளவு டெரோகேட் ஆகணுமோ எவ்வளவு டிகிரேட் ஆகணுமோ அவ்வளவு ஆயிடுச்சு இந்த கட்சி. இதுக்கு மேல ஒன்றும் டிகிரேடேஷன் கிடமே இல்லை. இது வரைக்கும் ஜகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு இந்த மாரிதாஸோட இஷ்யூ பத்தி பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி பிரியாமா. தேங்க்யூமா. தேங்க்யூ. தேங்க்யூ.